பாக்கியலட்சுமி சீரியலை விட்டு கோபி தான் விலக போறா நினைச்சிட்டு இருந்தா இப்ப அதே சீரியல ராதியா கேர் நடிக்கக்கூடிய ரேஷ்மாவும் விலக போறதா அவங்களே தெரிவிச்சிருக்காங்க விஜய் டெலிகாஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு குடும்ப பாங்கான சீரியல் தான் பாக்கியலட்சுமி இந்த சீரியல கோபி கேட் நடிக்கக்கூடியதான் சதீஷ் இவர் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாக்கியலட்சுமி சீரியலை விட்டு விலக போறதா அறிவிச்சிருந்தாரு அதுக்கு பர்சனலா சில காரணங்கள் அப்படி மாதிரி இன்னும் ஒரு இன்னொரு பதினஞ்சு எபிசோட் தான் நான் வந்து கோபி கேட்டா வருவேன் அப்படி மாதிரி அறிவிச்சிருந்தாரு இந்த நிலையில இப்ப ரீசண்டா அதே சீரியல ராதியா கேர் நடிக்கக்கூடிய ரேஷ்மா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஃபேன்ஸ் கிட்ட ஒரு கியூவனஸ் செஷன் நடத்திருக்காங்க அப்போ ஃபேன்ஸ் கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகளுக்கு ரேஷ்மா பதில் கொடுத்துருக்காங்க அப்போ ஃபேன்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா உண்மையாகவே பாக்ரிஷி சீரியலை விட்டு கோபி கதாபாத்திரத்தை விட்டு சதீஷ் போறாரா அப்போ புது கோபி யாரு அப்படின்னு கேட்கும்போது போது எங்க கோபி போறாரா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி முதல்ல நானே இந்த சீரியலில் இனிமேல் ராதிகாவாக கண்டினியூ பண்ணணும்னு தெரியல நானே டபுள் மைண்டில் தான் இருக்கேன் கன்ஃபியூஸ்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக பதில் கொடுத்துருக்காங்க ஒன்று கோபி இந்த விட்டு போனார்னா நானும் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டு இருக்காங்க ஒருவேளை பாக்யலட்சுமி சீரியல்ல இந்த கோபி கேரக்டரை மாத்துறதுல ரேஷ்மாவுக்கு அது உடன்பாடு இல்லையோ நம்ம தெரியல அவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது ஒருவேளை சீரியல்ல சதீஷை வந்து கோபி தான் தூக்கிட்டாங்கன்னா நானும் வந்து ராதாவுலேருந்து வெளில வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளா தான் பதில் கொடுத்துருக்காங்க அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கோபி விலகிறது தான் ராதிகாவை விலகிறதுக்கான முக்கியமான காரணமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இப்ப கேள்விக்குறியா மாறி இருக்கு ராதியா கேட்டாங்க ரேஷ்மா என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இன்னொரு பக்கம் பாக்கிய சீரியலில் சீரியல்ல கோபி கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய சதீஷ் வெளில போனதுக்கு அப்புறம் அந்த சீரியல்ல அந்த கோபி கதாபாத்திரத்துக்கு சன் டிவில ஃபேமஸான சீரியலாக இருக்கக்கூடிய கண்ணான கண்ணை சீரியல் நடிக்கக்கூடிய பப்ளூ தான் சதீஷோட இடத்த ரீப்ளேஸ் பண்ண போறாரு அவர் தான் கோபியை நடிக்க அப்படிங்கிற மாதிரி பல வாரிகள் பரவிட்டு இருந்துச்சு சொல்ல போனால் ரெண்டு பேரோட ஃபேஸ் கட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் பப்ளுன்னு சொல்லக்கூடிய பிருத்திவிராஜும் க்ளீன் ஷேவ் பண்ணாருன்னா பார்க்கறதுக்கு ஸ்மார்ட்டாக கோபி மாதிரி தான் இருப்பாரு அதாவது சதீஷ் தான் இருப்பாரு அதனால கோபி கேரக்டருடைய சதீஷ் போயிட்டார்னா பப்ளூர் நடிக்க வைக்கலாம் அதாவது பிருத்திவிராஜன் நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்ரோச் பண்ணி இருக்கிறதாவும் ஆனா அவர் இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியில் என்ன சொல்லிருக்காருனா கோபி கேரக்டரா அப்படி ஒரு கேரக்டர் இருக்கா எனக்கு அப்ப தெரியாதே அப்படிங்கிற மாதிரியும் நான் அப்பெல்லாம் நடிக்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளா பதில் கொடுத்துருக்காராம் ஒருவேளை இவர் சர்ஸ் கொடுக்கறதுக்காக உண்மையை மறைக்கிறாரா இல்ல ப்ரொடக்ஷன் டீம் வந்து இப்போதைக்கு ஆஃபிஷியலா சொல்ற வரைக்கும் நீங்க வெளிய அது ரிவீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க என்னன்னு தெரியல இப்படி நல்லா போயிட்டு கூடிய பாக்கியலட்சுமி சீரியல்ல எக்கச்சக்கமான குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு ஒரு பக்கம் கோபி வரமாட்டாரா உள்ள கோபிக்கு வரலாம் யார் வர போறா இன்னொரு பக்கம் ராதியா கேர் அடிக்கக்கூடிய ரேஷ்மாவும் வெளில போறாங்களா அப்ப ரேஷ்மா வெளில போயிட்டாங்கன்னா அவங்க இடத்தை யார் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு ஒருவேளை பாக்கியாஜிம் சீரியல்ல கோபி கேர்நடிக்கக்கூடிய சதீஷ் அந்த சீரியலை விட்டு விலகாம இருக்கிறார் அப்படின்னா இந்த குழப்பங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் கிட்டத்தட்ட ராதிகா சொல்றது அதாவது ரேஷ்மா சொல்றது அப்படிதான் இருக்கு கோபி போனா நானும் போயிடுவேன் நானே டபுள் வைனா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க